ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு கேட்டீங்க அப்படின்னா, டிவிஸ் ஃபிஃப்டியில் கொல்லிமலைக்கு 70 ஏர் பிரண்டில் வந்தோம். அந்த 70 ஏர் பிரண்டும் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது என்ன வீடியோன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது சின்ன சின்ன கிளிப் எடுத்திருப்போம். அது வந்து இப்போ மேக் பண்ணி அதெல்லாம் எப்படிலாம் வந்து நம்ம எடுத்தோம், அது எந்த மாதிரிலாம் நம்ம வந்து பசங்களை வச்சு எடுத்தோம், அது எப்படிலாம் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்துட்டு ஏற்காடு வந்துட்டு நம்ம போட்டிருப்போம். அது அவ்வளோ வந்து எக்ஸ்பெக்டாக இருக்கல. இப்போ 70 ஏர் பிரண்டுங்கும் போது கொஞ்சம் சிவியராக இருக்கும். பார்ப்போம், இன்னும் 20 ஏர் பிரண்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். Tvs-50 50 ஏர் பிரண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸு இன்னும் 20 பக்கமாக வந்தாச்சுங்க. இன்னும் கொல்லிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர் இருக்குது. 31 கிலோமீட்டர் எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் அடிவாரம் போகிறதுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடுங்க. 20 நிமிஷம் நம்ம பைக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகிடும். பசங்க வந்துட்டு ஒரு மெயினாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணுன்னா, ராஜேஷ் ஸ்ரீதர் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வண்டி ஓட்டுனா ஓட்ட மாட்டேனா, வண்டி ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி நல்லா வந்து வீடியோ எடுத்துகிட்டு கம்பேக் கொடுத்துட்டு வந்தானுங்க. வண்டி நல்லா வந்து நல்லா ஸ்மூத்தாக போணுச்சுங்க. வண்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதில் வேற என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து கீழே எல்லா வீடியோவுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 70 ஏர் பிரண்டு இப்போ நம்ம ஒவ்வொரு நம்ம வந்து அது வந்து டைரெக்டாக மைக் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பண்ணியிருப்போம். இது வந்து பசங்க எடுத்த வீடியோ, நம்ம ஒன்று ரெண்டு பார்த்துருப்போம் அது என்ன மாதிரி இருக்கும். பசங்க இதில் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா, பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க பின்னாடி உட்காந்துருந்து. இந்த 70 ஏர் பிரண்டில் நம்ம நான் சொன்னபடி கேட்டுட்டு, இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நம்ம வந்து வாட்ச் ஹவர்ஸ் கிராஸ் பண்ணல, அதுவே நம்மளுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. இது வந்து 34 ஏர் பிரண்டு. ஒரு சின்ன டிஸ்கஸ்ஸு, இது நம்ம வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவோ ஜாலியாக இருந்து எல்லாமே ஹாப்பியாக தான் இருந்தது. தம்பி அவன் வந்து பாண்டிச்சேரி ராஜேஷ். நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம ட்ரை பண்ணோம். ரெண்டாவது, நம்ம நான் இதில் வந்துட்டு புல்லட்லேயே ஆக்சுவலாக நான் வந்துட்டு நிறையா இந்த ட்ரைவ் பண்ணிட்டேன். இந்த 70 ஏர் பிரண்டில் ட்ரோன் ஷாட்டும் நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன். பட் ஆஃபீஸெலாம் நான் வந்துட்டு வீடியோ எதுவும் மேக் பண்ணல. புல்லட்டில் போகிறது, Tvs-50 போகிறது கொஞ்சம் ஞாபகத்தனாக இருக்கும், கொஞ்சம் மெமரி பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தோம். அந்த பஸ்ஸு பாருங்கள் அப்படி இருக்குது, ஒரு டைம் பாஸுக்கு தான் எடுத்தது. இது நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியுமே நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு 70 ஹீல்ஸு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாமே எடுத்தது எல்லாமே ரசித்து தான் நாங்கள் வந்து எடுத்தோம். என்ஜாய் பண்ணி பசங்க எடுத்தானுங்க. நான் சொல்லிட்டேன்டே, ஒரே ஒரு டேக்கில் தான் இதெல்லாம் எடுக்கணும், திருப்பி திருப்பி எடுக்க முடியாதுரா, பழி வாங்கிறாதீங்க, எதை வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷமாக நான் அவனுங்கிட்ட நான் வந்து ஒரு புத்திமதி சொன்னேன். ஸ்ரீதருங்கிறவங்கிட்ட, ராஜேஷையும் அவங்ககிட்டையும் நான் சொன்னேன், சொல்லி வாயமுல்ல நான் கிராஸ் பண்ணுறேன், அப்போ தான் வீடியோ ஆன் பண்ணுறானுங்க. டேய் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னா, எது தலைவா அடுத்த டேக் எடுத்துக்கலாம், என்ன உங்களுக்கு அவசரம், மறுபடி போங்க வாங்க இனிமேட்டு பாருங்கள் அப்படின்னானுங்க. அதே மாதிரியே ஃபுல்லாக எடுத்து கொடுத்தானுங்க. எல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஓடுவானுங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டானுங்க. நான் ஒரு வாக் மூமெண்ட்டில் நடந்து வரேன், எடுத்து கொடுங்கடா அப்படின்னு அப்படி அதேமாதிரி எடுத்து கொடுத்தானுங்க. நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணனோ அதை விட 2 மடங்கு என்ஜாய் பண்ணானுங்க. அப்போ சிறிதருங்கிறவங்கலாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஆன்லைனில் எக்ஸாமு, அது இன்னொருத்தர் எழுத சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வந்து கஷ்டப்பட்டான். நான் அப்படியே வாக்கிங்கில் ஓடியா அந்த எனக்கு எடுத்து கொடுங்கடா அப்படின்ட்டு நிறையா வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, நாங்கள் வந்து பந்தாவுக்கோசரமே சீனுக்கோசரமே நாங்கள்லாம் போகலாம், இல்லை இதில் போனால் தான் என்ஜாய் கிடைக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நாங்கள் போனோம். அந்த ஹாப்பினஸ்ஸும் எங்களுக்கு அதில் கிடைச்சது.
பார்த்தீங்களா, இது மற்ற பைக்கு அந்த இது மாதிரி பண்ண முடியுமா செய்ய முடியுமா, ஆனால் ஹீல்ஸ் ஏறும் ஏறாதுங்கிறது எங்களுக்கு வந்து தெரியல. ஆனால் நாங்கள் இதில் போனால் இதில் போக முடியும் முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு பர்டிகுலராக தெரியும். இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்க. கொல்லிமலையில் இருக்கும் கிட்டத்தட்ட 70 ஏர் பெண்டு டிவிஸ்50ல 50 ஏர் பெண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸு இன்னும் 20 ஏர் பெண்டு இருக்கு டிவிஸ்50. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஏற்காடு வந்துட்டு நம்ம போட்டிருப்போம், அது அவ்வளோ வந்து எக்ஸ்பெண்ட் ஆகல. இப்போ 70 ஏர் பெண்டுங்கும் போது கொஞ்சம் சிவியராக இருக்கும், பார்ப்போம். இன்னும் 20 ஏர் பெண்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இது வந்து நான் ஒரே டேக்கில் வந்ததெல்லாம் எடுத்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு நிறுத்திட்டேன், இந்த இடம் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு டேரக்ஷன் சொன்னானுங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், சொல்லிவிட்டு அடுத்த டேக்கும் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பசங்க அப்படியே ஒளிஞ்சு நிறுத்தி மாதிரி எடுத்தானுங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லாயிருக்கும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ பிடிக்கிறதுல வீடியோ எடுக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தானுங்க அவனுங்க. நம்ம தம்பிங்க எங்கெங்கே ஏற முடியுமோ அங்கங்கன்னு நின்று எடுத்தானுங்க. அதான் பயங்கரமாக அதை பாருங்கள், அப்படியே நான் என்ஜாய் பண்ணதோடு அவனுங்க என்ஜாய் பண்ணணும் தான் அதிகம். அதே மாதிரி தான் லாஸ்ட்டு 70 ஏர் பெண்டு, அது வண்டி பொறுமையாக ஏற்றிட்டு வந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேலே சாப்பிட போனது, என்ஜாய் பண்ணது, ரூம் போட்டது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாடு கட்டிகிட்டு வந்துட்டோம். எதே நான் வீடியோ எடுக்கிறனோன்னு எதை எடுத்து ஒளி வச்சானுங்க, அது என்னன்னு தெரியல. நான் வந்து வெஜ் ரைஸு, அவனுக்கு ரெண்டு பேருமே வந்து சிக்கன் ரைஸு, வேறு ஏதோ வாங்கினானுங்க. தண்ணி பாட்டில் பார்த்தா பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களோட நைட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது கேப்பா ஸ்லோ மோஷன் கொஞ்சம் எடுத்து கொடுங்கடா அப்படின்னு. வாங்க சாப்பிட்லாம். நாங்களும் வந்து இப்படி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஆகாய கங்கை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். என்ன நாய்ச்சே எப்படி இது? ஆகாய கங்கை ஃபால்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியாச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து நல்லா சுற்றினோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நிறையா பேர்றதுனால அதோடய சாரல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அடிச்சிச்சு. நாங்கள் அது கிட்ட கூட போக முடியல. இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய சேனலாம் நான் அப்லோட் பண்ணிக்கிறது எல்லாமே ஹெல்மெட் கேமராவில் தான் நான் வந்து பேசியெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பசங்க எடுத்த வீடியோ, பசங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கோசரம் இந்த வீடியோ. என்ன தேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ எல்லாமே பின்னாடி உட்காந்துருந்து அவனோட சேஃபும் பார்த்துட்டு நானும் சொன்ன மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதனால் ரெண்டு ராஜேஷுக்கு சிறிதருக்கு ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறது தான் இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து நாங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்து அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சின்ன சின்ன நான் அதிகமாக பெருசாக நாங்கள் எதுவும் இடம்லாம் நாங்கள் சுற்றி பார்க்கல. ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போனது அந்த 70 ஏர் பெண்டு பைக்கு ஏறுதாங்கிறது மட்டும்தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோம். மற்றபடி நாங்கள் எதுவும் அவ்வளோ பெருசாக நாங்கள் எதுவும் என்ஜாய் பண்ணல. ஆகாயம் என்ஜாய் போனோம், அரபுலீஸ்வரர் கோயில் சிவன் தரிசனம் பண்ணோம். இன்றைக்கே வந்து பிரதோஷம், அதை நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் நாங்கள் போனது. ரெண்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். மூணும் ஹீல் 70 ஏர் பெண்டு ஏறணும். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஏற்காடு போனது எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம், நீங்களும் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கும் போது செக்க மலை, அப்படியே மலை போட்டு புழிஞ்சு எடுக்குது. நாங்கள் இப்போ எப்படி தான் வீட்டுக்கு போகிறோமோ தெரியல. பயங்கரமாக நாங்கள் வந்துட்டு வந்தோம், ஆனால் வந்து மழை நிற்கலை, ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 hours நான் மலையில் நினைஞ்சிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு போனேன். இது வந்து என்னோடய வாய்ஸ் வந்து இது நான் வந்து இப்போ சொல்கிறது. ஃபுல்லாக பயங்கரமாக மலையில் நினைஞ்சிட்டு போனோம். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.
என்னோடய டிவிஸ்50 நினையுது, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீட்டுக்கு போயிட்டு சேஃபாக போகிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.